ஜூடோ வீரனாக வேண்டும் என்பது ஒரு இளைஞனுடைய குறிக்கோளாயிருந்தது. ஆனால் அவனுக்கு இடதுகை இல்லை. ஜூடோ ஆசிரியர் ஒருவரிடம் தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை மாணவனாக ஏற்றுக்கொண்டார். அவனிடம் அவர், உனக்கு இடதுகை இல்லை, அதனால் ஜூடோ சண்டையில் எல்லா பயிற்சியும் கற்றுக்கொள்ள வேண்டாம், ஒரே ஒரு பயிற்சியை கற்றுத்தருகிறேன், அதில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்றார். அதன்படியே அவன் அந்த ஒரு பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்து தேர்ச்சி பெற்றான். எனக்கு அடுத்த பயிற்சியை சொல்லித்தாருங்கள் என்று ஆசிரியரிடம் கேட்டான். இனி உனக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை, எந்த ஜூடோ வீரனுடனும் சண்டை செய்யலாம் என்றார் அவர். ஒரே ஒரு பயிற்சியை வைத்து சண்டை செய்வதா என்று குழம்பினான் அவன். வழக்கமாக நடக்கும் ஜூடோ சண்டை அந்த ஆண்டும் தொடங்கியது. அதில் கலந்து கொண்டு அவன் வெற்றி பெற்றான். ஆசிரியரிடம் வந்த அவன், வெற்றி பெற்றதை என்னால் நம்ப முடியவில்லை என்றான். அதற்கு அவர், நீ செய்த பயிற்சியில் உன்னை வெல்ல எதிரிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. உன் இடதுகையை பிடித்து மடக்கினால்தான் வெற்றி பெற முடியும். உனக்குத்தான் இடதுகை இல்லையே, அவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் என்றார் அவர். என் அன்புக்குரியவர்களே, எபேசியர் 6:10-11 கூறுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். காட் பிளஸ் யூ.